எனது அன்பு குழந்தையே, உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின்தான் நீ முதன் முதலாக என்னை பார்த்தது. என்னுடன் லயமானது எல்லாம் நடந்தது. அதனால் கவலைப்படாதே, மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. அது விரைவில் தடுப்பாரியாருமின்றி உன்னை வந்தடையும் தங்கமே. நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயத்திலிருந்து நிச்சயம் உனக்கு நான் விடுதலை அளிப்பேன். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே இருக்கின்றேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வழி என் வழி. நிச்சயம் நான் சரி செய்வேன். நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய். உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் உன்மேல் இருக்கிற முன்ஜென்ம கர்மம் என்கிற அழுக்கு அவரது நாக்கால் நக்கி சுத்தம் செய்கிறார் என்பது உண்மை. இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கின்றேன். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும். அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு என் தங்கமே. அப்பா நான் இருக்கிறேன். கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாகப் போகிறது. உன் மனம் தெளிவாகும். இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகிறது. இது அருள் வாக்கல்ல, சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே. நீ மிகுந்த வேதனை கொண்டிருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே. பிறகு ஏன் கலவரம்? நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பதில்லை. எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன். நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி கொண்டிருக்கிறாய். இதை கண்ணார நீ பார்த்து கொண்டிருப்பாய். நீ கேட்டதும் கேட்காத நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கிறது. கிடைப்பது நிலைக்க இருக்கிறது. சந்தோஷமாக இரு, உற்சாகமாக இரு. சமயோஜித புத்தியுடன் நீ எப்போதும் இரு. தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படி குழப்பச் செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரம், சூழ்நிலை நிச்சயம் வரும். எதற்காகவும் விரக்தியடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களை நிச்சயம் போய் சேரும். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாய் தேவா பொறுப்பு. நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே. இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கின்றேன். இன்று நீ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய். இதுவே சரியான நேரம். ஐஸ்வர்யங்களை அள்ளி அள்ளி தருகிறேன். நீ பெற்றுக்கொள் என் தங்கமே.